இச்சப்பூர் சினிமாவில் இன்னும் எல்லாம் நினைச்சு பார்க்க பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ ரயானுக்கும் சௌந்தர்யாக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி கொடுத்த ஒரு ரிப்ளே வந்து உண்மையிலே பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் பெரிய ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ரயான் வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்குறாரு இந்த மாதிரி ஸ்வாப்பிங்கில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ரயான் வந்து எழுந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சார் நல்லா தான் சார் பார்த்துக்கிட்டாங்க, டாஸ்க்கெல்லாம் நிறையா அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சைடில் இருந்துட்டு அவ்வளோதானே சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைடில் இருந்துட்டு சௌந்தர்யா சும்மா இல்லாமல் நல்லா அறிவுரை சொன்னாங்க, ஏதோ ஒரு வார்த்தையை வந்து விட்டுடுறாங்க. ஆமாம் சார் நல்லா நம்பிக்கை வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொன்ன ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்ன உடனே வந்து விஜய் சேதுபதி செம காண்டாயிட்டார். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் எழுதுருங்க அப்படின்னு சொல்லி, சரி நீங்கள் தான் இப்போ ரயான், சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து ரொம்ப நேரம் சொன்னாங்க. ரயான் மாதிரியே வந்து பேசினாங்க. ரயான் வந்து எனக்கு வந்து இங்கே சௌந்தர்யா கூடயும் ஜாக்லின் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நல்லா இருந்தது, எல்லா கேமுக்கும் அமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரயான் மாதிரி அவங்களும் பேசினாங்க. அதுக்கப்புறமா அவங்களே உட்கார வச்சுட்டு என்ன சார் இது இப்போ என்ன, நான் வார வாரம் உங்களுக்கு பதில் சௌந்தர்யாவே கேட்டுட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது தயவு செஞ்சு ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுங்கள். கேட்டால் நான் வந்து சார் அங்கே போனோம் சார், என்ன கேம் காமிச்சாங்க சார், இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்களே, இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கா? மக்கள் நீங்கள் பேசுகிறத பார்க்கணுன்றதுக்கு தான் ஆக தானே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் உங்களுக்கு பிட்டு வேறு இதில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மூஞ்சில் அடிக்கிற மாதிரியே வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் இந்த மாதிரி யாராவது இந்த பின்னாடி சைட்லேருந்து பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சுவாரஸ்யமாக இல்லாமல் பேசுகிறது அப்படி பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த வாரத்துக்கு 2 நாள்லேயும் உங்கள்கிட்ட நான் பேசவே போகிறதில்ல, நான் உங்களை கண்டுக்கவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் வந்து அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ரயானுக்கு. ஸோ தேவையில்லாமல் சௌந்தர்யா வந்து ரயானை மாட்டி விட்ட மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல. அவர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எப்பயும் போல் ஜாலியாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. பட் வச்சு செஞ்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரயானுக்கெல்லாம் வேர்த்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து முழிச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.